ஹாய் கைஸ் வெல்கம் டு டெக் பிளஸ் சமூக ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாத ஃபியூச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே அந்த லைக் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிகிட்டு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளில் போட்டுக்கோங்க வாட்ஸ்அப்பில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம ஒருத்தருக்கு புதுசாக ஒரு நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும் ஸோ நம்ம ஒரு டைம் தான் அதில் மெசேஜ் அனுப்பணும்னு நினைப்போம் ஆனால் அதுக்காகவே நம்ம அவங்களுடைய நம்பரை மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சரில் அவங்களுடைய மொபைல் நம்பரை நம்ம சேவ் பண்ணாமையே நம்ம அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை எடுத்து இங்கே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ் பண்ணிக்கிட்டு எந்த மொபைலுக்கு எந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளஸ் நைன்டி ஒன் கண்ட்ரி கோட் போட்டுட்டு அந்த மொபைல் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிக்கிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் ரிசல்ட் வந்த உடனே க்ரீன் கலரில் அரை செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டைரெக்டாக அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுற அந்த மெசேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போய்டும் இப்போது நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிக்கலாம் அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை வாட்ஸ்அப் ஃப்யூச்சரில் தான் நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட்டாக யாருக்குமே தெரியாது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமேண்டில் லீவ் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை ப்ரைவேட் சாட்லையோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வாய்ஸ் மெசேஜ் வந்துடும் ஸோ அது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்போம் கூட வந்து யாராச்சும் இருப்பாங்க ஸோ அப்போ வந்து நம்மக்கிட்ட ஹெட்செட்டும் இருக்காது அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம நம்மளுடைய மொபைலை கால் பேசும்போது காது கிட்ட வச்சு பேசுவோம்ல ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய மொபைலில் காது கிட்ட வைக்கும்போது அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து ஸ்பீக்கரில் கேட்காம இன்னர் ஸ்பீக்கரில் வந்து சவுண்ட் வந்து கம்மியாக கேட்கும் நம்ம மொபைலில் வந்து ஃபோன் பேசும்போது கேட்கும்ல அந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் கேட்கும் உங்களுக்கு இருக்கலாம் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமண்டில் லீவ் பண்ணுங்க அப்படி ஒர்க் ஆகலைன்னா நம்ம காது கிட்ட வைக்கும் போது நம்மளுடைய வால்யூம் அப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒர்க் ஆகும் அடுத்ததாக நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளுக்குன்னு ஒரு ஃபேவரட் பர்சன் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம டெய்லியுமே மெசேஜ் இருப்போம் அவங்களும் நம்மளுக்கு வந்து டெய்லி மெசேஜ் பண்ணுவாங்க அதுக்காக நம்ம வந்து அப்பப்போ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் மூலயமா போய்ட்டு அது உள்ளேருந்து நம்ம சேட் பண்ணுவோம் ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாமல் உங்களுடைய அந்த மெனு பட்டன்லேருந்தே வந்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண நீங்கள் யாரோடைய சேட்டை ஷார்ட்கட்டில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடைய சேட்டில் போயிட்டு அந்த த்ரீ டாட் க்ளிக் பண்ணிக்கிட்டு மோரில் போய்ட்டு ஆட் ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கும்

அடுத்ததாக நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்க போகிறோம் ஃப்யூச்சர் என்னன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து மெசேஜ் பண்ணுவோம் ஸோ மாதிரி மெசேஜ் பண்ணும்போது நம்ம அனுப்புகிற ஃபான்ஸை வந்து ஸ்டைலில் வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றி அனுப்பிக்கலாம் ஸோ நார்மல் ஃபான்ஸ் இல்லாமல் ஸ்டைலாக வந்து நம்ம ஃபான்ஸை சேஞ்ச் பண்ணி அனுப்பிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷனை தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபான்ஸை வந்து ஸ்டைலாக அனுப்புகிறதுக்கு நம்ம ஃபான்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம அனுப்ப போகிற மெசேஜுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சில வந்து சிம்பிள்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஸோ மாதிரி சிம்பிள்ஸை வந்து ஆட் பண்ணோன்னா அது தானாகவே வந்து ஃபான்ஸ் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்புறம் வந்து நம்ம சென்ட் கொடுத்து லாம் ஸோ நம்ம அனுப்ப போகிற மெசேஜுக்கு முன்னாடி ஸ்டார் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி ஸ்டார் கொடுத்தோன்னா அது வந்து போல்டாக மாறிடும் ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னென்ன ஸ்டைல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாம அடுத்ததாக இதில் பார்க்க போகிற ஃப்யூச்சர் என்னன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு சிலரோட மெசேஜஸை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னா ஒன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த காண்டாக்டிலேருந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து தானாகவே அது வந்து வியூ ஆகிடும் இப்போ வந்திருக்க அப்டேட்டில் வந்து அது வந்து வியூ ஆகாது அதுக்கு வந்து அந்த காண்டாக்டில் லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே கார்னரில் வந்து அந்த அச்சு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா அது அச்சீவ் ஆகிடும் ஸோ வந்து வந்து அந்த காண்டாக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் இப்போ வந்து அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகாது நம்ம மறுபடியும் அதை வந்து வியூ பண்ணணும்னா அந்த அச்சீவ்டு அப்படின்ற அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ப்ரொஃபைல் மேலே லாங் பிரஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அந்த அச்சீவ் கொடுத்துட்டா தானாகவே வந்து அது வந்து வியூ ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஃபியூச்சர்ஸில் வந்து உங்களுக்கு எது எதெல்லாம் தெரிஞ்சது எது எதெல்லாம் தெரியாதது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் தெரியாத ஃபியூச்சர் வந்து இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ கைஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னொரு வீடியோவோட நாளைக்கு வந்து பார்க்குறேன் தேங்க்யூ கைஸ்